மகாலட்சுமி சன் டிவி செய்தி வாசிப்பாளர். அந்த அம்மா ஒரு வழக்கு சிபிஐ என்குறி கேட்குது. ஏறக்குறைய 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் சவுக்கு சங்கர் மேலே நிலுவையில் இருக்கு. நீதிபதிகள் தங்களுடைய அலுவலக உதவியாளர்களை பாலியல் ரீதியாக பயன்படுத்திக் கொள்ளுகிறார்கள். 2 மாதத்தில் வெளிவரார். என்னன்னா, சவுக்கு சங்கரை பிஜேபி ஆர்எஸ்எஸ் இறங்கி களத்தில் இறங்கி காப்பாத்து. என்ன காரணம்னா, திமுகவை முழுமையாக எதிர்க்கக்கூடிய யாருமே இல்லை, ஊடகவியலாளர்கள் இல்லை. நீதிமன்றத்துக்கு வர்றாரு, சேலையில் கைது செய்யப்பட்டு மதுரை கொண்டு வராங்க. வேலுமணியோட 25 வக்கீல் நிற்கிறாங்க. கோபாலகிருஷ்ணன் வேலுமணி வக்கீல். அப்போ வேலுமணியும் பிஜேபியும் தனித்தனியா இல்லை. பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஆதரவு இருந்தா தான் நீங்க பாராமுகமா திரும்பி எது அமலாக்கத்துறை ஐடியம். ஏன் மார்வாடி பக்கம் எல்லாம் போறது இல்ல? கருணாநிதியே பிஜேபி டெல்லியை நம்பித்தான் எனக்கு தெரிஞ்ச 50 ஆண்டுகள் ஆட்சி நடத்துறது. அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழ பாண்டியன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். சமீபத்தில் பரபரப்பாக போயிட்டு இருக்க விஷயம் சவுக்கு சங்கர் மீதான வழக்கு. அது தொடர்ந்து நடந்த பல விஷயங்கள், குண்டாஸ் போடப்பட்டு இப்போ திருப்பி குண்டாஸ் ரத்தாகிற சூழல் இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுது. அந்த வழக்கினுடைய போக்கு எப்படி சார் போயிட்டு இருக்கு? இல்லை, இப்போ அவர் மீது 7 வழக்கு நிலுவையில் இருக்கு. 3 வழக்கு அண்ணாதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட வழக்கு. மகாலட்சுமி சன் டிவி செய்தி வாசிப்பாளர், அந்த அம்மா ஒரு வழக்கு சிபிஐ என்குறி கேட்குது. ஏறக்குறைய 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் சவுக்கு சங்கர் மேலே நிலுவையில் இருக்கு. குறைந்தது 5 கிரிமினல் வழக்குகள் இருந்தால ஒருவரை குண்டர் சட்டத்தில் அடைப்பதற்கு தகுதியானவர். இப்போ இதன் அடிப்படையில் தான் குண்டர் சட்டம் அவர் மீது பாய்ச்சப்பட்டிருக்கு. இப்போ இந்த குண்டர் சட்டம் பாய்ச்சப்படுவதை நீங்கள் ஜி ஆர் சாமிநாதன் மூத்த நீதிபதி அவர் என்னை 2 பேர் வந்து சந்தித்தார்கள், அதிகாரமிக்க 2. அது அவர்கள் நீங்கள் அந்த குண்டர் சட்டத்தை நீக்கக்கூடாதுன்னு எனக்கு அழுத்தம் கொடுத்தாங்க. அதன் காரணமாக இந்த வழக்கை நான் அவசரம் எடுத்தேன். இப்போ இதே நீதிபதி ஒரு 1 வருடங்களுக்கு முன்பு நீதிபதிகள் தங்களுடைய அலுவலக உதவியாளர்களை பாலியல் ரீதியாக பயன்படுத்திக் கொள்ளுகிறார்கள், இந்த குற்றச்சாட்டுக்காக சூமோட்டாவா தானே முன் வந்து நீதிமன்றம் இவர் மீது வழக்கு தொடுத்து கடலூர் சிறையில் அடைக்குது. கடலூர் சிறையில் இருக்கார். இந்த கோயம்புத்தூர் என்ன கலாட்டாவோ அதே கலாட்டா, அதே ஜெயிலர் செந்தில்குமார் தான் அங்கே ஜெயிலர். சட்டம் பேச ஜனநாயகம் பேசுறாரு, உள்ள ஜெயிலில் கிடக்கிறாரு. 2 மாதங்களில் அவர் வெளியே வர்றார். 6 மாதம் தண்டனை கொடுக்கிறாரு நீதிபதி, இதே ஜி ஆர் சாமிநாதன் தான். ஆனா 2 மாதத்தில் வெளியே வர்றாரு. என்னன்னா, சவுக்கு சங்கரை பிஜேபி ஆர்எஸ்எஸ் இறங்கி களத்தில் இறங்கி காப்பாத்து. என்ன காரணம்னா, திமுகவை முழுமையாக எதிர்க்கக்கூடிய யாருமே இல்லை, ஊடகவியலாளர்கள் இல்லை. இப்போ சவுக்கு சங்கர் திமுகவை போட்டு வெளுக்கிறார். பிஜேபியுடைய நோக்கமும் திமுகவை வெளுக்கணும், அதிமுகவுடைய நோக்கமும் திமுகவை வெளுக்கணும். அதுக்கு பிஜேபி அதிமுகவுடைய கைக்கூலியா மாறி போனார் சவுக்கு சங்கர். இதுதான் நான் எப்படி கைக்கூலின்னு சொல்றேன்னா, அதிமுகவை தாண்டி இவர் திமுகவோட எந்த விதமான உறவு வச்சுக்கிறது இல்லை. ஒரு ஊடகவியாளன் 2 பேர்டையும் தொடர்பு இருக்கணும், 2 பேரையும் விமர்சனம் பண்ணணும், பிஜேபி விமர்சனம் பண்ணணும். இவர் பிஜேபி விமர்சனம் பண்ண மாட்டார், அதிமுக விமர்சனம் பண்ண மாட்டார், திமுகவை மட்டும் கடுமே விமர்சனம் பண்ணுவார். இப்போ நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல், தங்கமணி வேலுமணி வீரமணி எல்லாத்தையும் பேட்டி எடுக்கிறார். காங்கிரஸ் பக்கம் போகவே இல்லை சவுக்கு இணையதளத்தில்.
சவுக் வாய்ஸ், சவுக் ஆர்மி, சவுக் ஏர்ஃபோர்ஸ் எல்லாம், சவுக் கப்பல் படை எல்லாம். சரியா, கம்யூனிஸ்டுக்களே பேட்டி எடுத்தியா? அவர்களை நீ அவர்கள் தரப்பு நியாயம் என்னன்னு மக்கள் போய் சேரணும்ல, அது செய்யல. சரி, திமுக தான் உனக்கு இல்லை. விசிகாவை போய் பேட்டி எடுத்தியா? இல்லை. தலித்துக்களுக்காக இருக்கிற ஒரு கட்சி, ஒரே விஷயம் அதிமுக பக்கம் மட்டும், அதிமுக மட்டும் ஜெயிக்கணும் இப்படி சொல்லுகிற ஒருத்தர் எப்படி ஒரு ஊடகவியலாளர் இருக்க முடியும்? இருக்க முடியாது. ஆனா நீங்க ஆர்எஸ்எஸ் அவர்கள் பின்னாடி இயக்குறாங்கன்னு சொல்றீங்க, ஆனா அவங்க பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் ஒரு ஆதரவா செயல்படலையே, அதிமுக தானே நீங்க சொல்றீங்க, அப்படி பார்த்தா ஏன் அப்படி? இல்லை, அவர் நீதிபதிகளை விமர்சனம் செய்த வழக்கில் ஆர்எஸ்எஸ் பிஜேபி களத்தில் இறங்கின காரணத்தினால தான் சுப்ரீம் கோர்ட்டில் அவர் விடுதலை செய்யப்பட்டார். சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்க, இனிமேல் இது மாதிரி பேசக்கூடாது, நீ எதை பேசணும் எதை பேசக்கூடாதுங்கிறது ஒரு அமெண்ட்மெண்ட்டை எனக்கு கொடுக்குறாங்க, நான் இதை தான் பேச மாட்டேன் இதை பேசுவேன் அப்படி. இவரே சுப்ரீம் கோர்ட்டில் இவருடைய வழக்கறிஞர் அங்கே கொடுத்ததனுடைய விளைவு 2 மாதத்தில் விடுதலை செய்யப்படுகிறார். இது கண்டிப்பாக ஒரு பெரிய பின்னணி இல்லாமல் வெளியில் வரவே முடியாது. ஒன்று, ஏன்னா ஆர்எஸ்எஸ் எப்படி பின்னிருக்குன்னு சொல்கிறேன். இப்போ இந்த வழக்கு நாம் வந்து எப்பவுமே நீதிபதிகளை விமர்சனம் பண்ணக்கூடாது, ஏன்னா நீ இந்த மக்களினுடைய கடைசி நம்ம, அதனால் நம்ம பேசுவோம். இருந்தாலும் அதில் உள்ள அதில் நடந்ததை நான் பதிவு பண்ணுறேன். 40 வழக்கு லிஸ்டில் இருக்கு, இவரது 15வது வழக்கு. 14 வழக்கை தாண்டி இப்போ 15வது வழக்கை எடுத்து நீங்கள் அது அது பண்ணுறாங்க. இது நீதிமன்ற வளாகத்திலேயே இது ஒரு பெரிய விமர்சனமாக இருக்குது. ஏன் இந்த வழக்கு இவ்வளவு? குண்டாசில் பல வழக்கு நிலுவையில் இருக்கு, குண்டர் சட்டத்தில் பல பேர் ஜெயிலில் கிடக்கான். அப்போ இவர் இந்த வழக்கு மட்டும் ஏன் அவசர வழக்கை எடுக்கிறாங்கிறது நீதிமன்ற வளாகத்திலேயே. மூத்த வழக்கறிஞர்கள், பல வழக்கறிஞர்கள் பல குண்டாசு வழக்கலை ஆஜராகிறாங்க, அத்தனை பேருமே இதை ஆச்சரியத்தோடு பார்க்குறார்கள். அப்போ இதை யாராவது ஒரு சக்தி, ஒரு நீங்கள் ஜான் சத்தியன் ஒரு மூத்த வழக்கறிஞர் ஆஜராகிறார், அவர் அதிமுக வழக்கறிஞர் அல்ல, ஆனால் அதிமுக ஆட்கள் சார்பாக நீதிமன்றத்துக்கு வர்றாரு. தேனியில் கைது செய்யப்பட்டு மதுரை கொண்டு வராங்க, வேலுமணியோட 25 வக்கீல் நிற்கிறாங்க, கோபாலகிருஷ்ணன் வேலுமணி வக்கீல். அப்போ வேலுமணியும் பிஜேபியும் தனித்தனியாக இல்லை, வேலுமணி, ஜக்கி, அண்ணாமலை எல்லாம் ஒரு பெரிய நெட்வொர்க்கு. அடுத்து எடப்பாடி வந்தால் நான் தான் துணை முதலமைச்சர், ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கார் யார், வேலுமணி. இதுக்கு யார் ஆதரவு? ஜக்கி ஆதரவு. ஜக்கிக்கு யார் ஆதரவு? மோடி அங்கே டான்ஸ் ஆடுறார் வந்து பார்த்தோமா. அப்போது இந்த நெட்வொர்க்கில் தான் சவுக்கை காப்பாற்றுறாங்க. நீங்கள் சவுக்கு என்ன பண்ணுறாரு, திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய மணல் ராமச்சந்திரன் ஒரு 3000 கோடி ரூபாய்க்கு மணல், 58 குவாரியில் மணல் வியாபாரம் நடக்குது. முதலமைச்சர் அலுவலகம், அது குடந்தை, இப்போ துரைமுருக நீர்வளத்துறை அமைச்சர் அவரது உடந்த, அவர் பையன் கதிரானந்த் நாடாளுமன்ற உறுப்பினர் உடந்த, இப்படி எல்லாரும் 6 பார்ட்டிகள் அவர் பணம் தராருங்க. எதிர்கட்சி, ஆளுங்கட்சி, எல்லா கட்சிக்கும் பணம் தராரு. அவரை சவுக்கை தேடி வர்றாரு, தேடி வந்து தாச்சு ஓட்டா அந்த பிரதீப் சொல்கிறான் பார்த்தீங்களா, அவரோட இருந்த பிரதீப் சொல்கிறான், நேராக போய் வேலுமணி, யோ உன் மணக்கான பாரு வேலுமணி குடியா, யார் சொல்கிறா? சவுக்கு சொல்கிறாரு. சவுக்கு சொல்கிறாரா? சவுக்கு அண்ணாமலை வாய்ஸே சவுக்கு சொல்கிறாரா? நீங்கள் இப்போ சவுக்குடைய சொத்து மதிப்பு 200 கோடி ரூபா சொல்கிறாங்க, இல்லை 100 கோடியே போடுங்க, 100 கோடி கண்டிப்பாக வந்து திமுகவில் இவர் பணம் பண்ணியிருக்க முடியாது. திமுக ஏதுனா திமுக பணம் பண்ண முடியுமா? திமுக தொழிலாளர்கள் மிரட்டிங்கன்னா திமுக தொழிலாளர்கள் நேராக உதயநிதி போய் உட்காந்துருவான், இல்லைனா சபீஸ் போய் உட்காந்துருவான், இவருக்கு பயப்பட மாட்டான். சரி, திமுகவில் நீ பணம் பண்ணது 3 வருஷத்துக்குள்ளே தான், சவுக்கினுடைய சொத்து மதிப்பு கூடினது அது 3 வருஷத்துக்குள்ளே தான். சரி, திமுக கொடுக்கல. அப்போ அதிமுக கொடுத்துருக்குமா? அதிமுக ஆளுங்கட்சி இல்லை, ஆளுங்கட்சி தான் தொழிலுக்கு மறுபடியும் பணம் வாங்கலாம். அப்போ அதிமுகவில் திமுக இல்லைனா அடுத்து யார் கொடுத்துருப்பான்? நீங்கள் வேளச்சேரியில் ஐடி அதிகாரிகளும் அமலாக்கத்துறை அதிகாரிகளும் கூடி கும்மி அடித்து நீங்கள் இப்போ பார்ட்டிக்கிட்டு நடந்திருக்குன்னு தகவல் வருது. பிரதீப் சொல்கிறான் அப்புறம் ஒரு, அப்போ அமலாக்கத்துறையும் ஐடி துறையும் இன்கம் டேக்ஸும் எங்கே போகணும், எங்கே பாயணும், இது டெல்லி உத்தரவு இருந்தால் தான் நடக்கும்.
டெல்லி உத்தரவுக்கு சவுக்கு அவர்களுக்கு விசுவாசமாக இருக்கும். இல்லைன்னா மூணு வருஷத்துக்குள்ள 100 கோடி சேர்த்துருக்க முடியாது. அப்போ இது அண்ணாமலைக்கு தெரியாம ஆர்எஸ்எஸ்க்கு தெரியாம நடப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை. நீங்க இந்த 100 கோடி சேர்ந்துருக்கு அமலுக்கு அங்கே போயிருக்கணும்ல, மூணாவது குண்டாட்டிக்கு அந்த பாரதியாயிரம் இப்ப நம்ம மாதிரி ஆங்கரை வேலை பார்த்தது அந்த பொண்ணு என்னையெல்லாம் பலமுறை பேட்டி எடுத்திருக்கு. எப்படி 3.5 கோடிக்கு வந்தது? நம்ம வெறும் 3.5 லட்சமே கிடைக்க மாட்டேங்குதா? அப்ப அமலாக்கு அங்கே போயிருக்கணும்ல, ஐடிக்கு அங்கே போயிருக்கணும்ல, உனக்கு என்னமா இன்கம் சோர்ஸ் என்ன, எப்படி உனக்கு 3.5 கோடி வந்துரு கேட்டுக்கணுமா இல்லையா? இப்ப அங்க போல பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஆதரவு இருந்தா தான் நீங்க பாராமுகமா திரும்பிக்கும். எது அமலாக்கத்துறை ஐடியம். ஏன் மார்வாடி பக்கம் எல்லாம் போறது இல்ல? சவுகார் பாண்டிக்கு ஐடியா போகாத, அமலாக்கத்துறை போகாத. ஒரு மார்வாடியே பணம் என்ற மிஷினை வச்சு பல கோடி வெள்ள கருப்பு கல் கருப்பு வெள்ளதான் என்ற அங்க போகாத ஐடியா. அங்க போனா அமித்ஷாக்கு நேரம் போன போட்டுருவான். இதுதான் அப்போ அண்ணாமலை அமித்ஷா சவுக் எல்லாம் ஒரே ரேஷியோட வர்றாங்க. என்ன மத்திய அரசாங்கத்தினுடைய ஆதரவு பெற்ற பிளாக்மெயிலர் இதுதான். அப்போ சவுக்குடைய வழக்கு இப்போ அவசர அவசரமாக விசாரிக்கப்பட்டு 2 நீதிபதிகள் பாலாஜி ஜி ஆர் சாமிநாதன் 3வது நீதிபதிக்கு போகுது. இந்த இவருக்கு இப்போ யார் பின்னணினா, நீங்கள் அண்ணாமலை தான் பின்னணி. அதிமுகவுக்கும் அண்ணாமலைக்கு சண்டை வந்து பிரிகிறாங்கல்ல, பிரிந்த பிறகு சவுக்கு தனக்கு பின்னாடி நிற்பார் அண்ணாமலை எதிர்பார்த்தார். இவர் எங்க போயிட்டார்? அதிமுக போயிட்டார். அண்ணாமலைக்கு பின்னாடி போல, வேலுமணிக்கு பின்னாடி போயிட்டார். அது அவருக்கு கோபம். இப்போ கோபம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. சரி, இவனை காப்பாத்தணும் ஐயா, காப்பாத்தி இவனை சும்மா விட்டா அழிஞ்சு போயிட்டான்னா திமுகவை எதிர்க்க ஆள் இல்லை. அப்போ சவுக்க காப்பாற்ற வேண்டிய தேவை இருக்கு. யாருக்கு? அண்ணாமலைக்கு. அண்ணாமலை தான், ஏன்னா நீங்க கோடிகள்னாலே அண்ணாமலை தான், பிஜேபி தான். கருணாநிதியே பிஜேபி டெல்லியை நம்பித்தான் எனக்கு தெரிஞ்ச 50 ஆண்டுகள் ஆட்சி நடத்துறது. நேருவின் மகளே நிலையான ஆட்சி தருக வருக போருக எல்லாம் இதற்காக தான். ஏன்னா டெல்லியில் இருக்கிறது தான் அதிகார மையம். ஒரே நாளில் வந்து சசிகலாட்ட 3 லட்சம் கோடி வச்சுட்டு போயிட்டான். 3000 அதிகாரிகள் 300 இடத்துல நீங்க இன்கம் டேக்ஸ் ரெய்டு பண்ணி 500,000 கோடி உடைச்சிட்டு போயிட்டான். அப்போ இங்க திருடி திருடி சேர்க்கறத போறான். டெல்லிக்கார ஒரே நாள் வந்தாலும் 1000 கோடி அடிச்சுட்டு போயிடுவான். 2 நாள் 3000 கோடி அடிச்சுட்டு போயிடுவான் இன்கம் டேக்ஸ்ல. அதுக்காக என்ன பண்ணுவாங்க, எல்லா கட்சிகளுமே டெல்லிக்கு பயந்து ஆகணும், டெல்லிக்கு வெண்சாமரம் வீசித்து ஆகணும். அப்போ இந்த சவுக்கை பொறுத்த வரைக்கும் திமுகவை எதிர்ப்பதற்கு அதிமுகவுக்கு ஒரு ஆள் வேணும், பிஜேபிக்கு ஒரு ஆள் வேணும். அந்த ஆள் தான் சவுக். இனிமேல் கண்டிப்பாக அவர் பிஜேபியில் இணைந்து கொள்வார். சார், அதை நம்ம ஒரு பக்கம் பார்க்குறோம். அதே டைமில் இந்த அதிகாரம் மிக்க 2 நபர்கள் யார் சார் அவங்க? இல்லை, அது ஜுடிஷியல் விஷயம். எல்லாத்துக்கும் அந்த பேர் தெரியும். எல்லாத்துக்கும் மதுரையில் இருக்கிற அடிஷனல் அட்வொகேட் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு ஒரு சம்மன் போட்டு ஏப்பா நீ ஏன் பேர் ஏன் கேட்கக்கூடாது, இது அவ்வளோதான். அப்போ அவரும் நீதிபதி ஒன்னா வழக்கறிஞர் வேலை பார்த்துருக்காங்க. பேர் சொல்ல விரும்பலை. அவர் தான் போனதாக கோர்ட் வட்டாரத்தில் பேசப்படுகிறது, நம்பப்படுகிறது, கூறப்படுகிறது. ஓகே சார். சார், இந்த வழக்கினுடைய போக்கு வந்து இப்போ சவுக்கு அவர்களுக்கு சாதகமாக இருக்குன்னு சொல்லும்போது அவர் சீக்கிரம் விடுதலை வருதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, வாய்ப்பு இருக்கு. அதாவது நீங்க ஏடிஜிபி அருண் டெல்லியிலிருந்து ஹோமிலிருந்து உள்துறையிலிருந்து சவுக்கு ஃபைல போட கேட்கறாங்க. நீதிமன்றத்தில் கேட்டாங்கல்ல, ஐயோ கமிஷன் எடுத்து கோர்ட்டுக்கு வாங்கன்னு சொன்னாங்கல்ல, இதே போல டெல்லியிலிருந்து கேட்கறாங்க. கேட்ட பிறகு ஏடிஜிபி அருண் குடும்பத்தோட எங்க போயிட்டாரு? ஜெர்மன் போயிட்டார். தலைவலியே வேண்டாயா, நம்மளை போட்டு ரொம்ப மன உளைச்சல் கொடுக்குறான்னு குடும்பத்தோட எங்க போன எங்க போயிட்டாரு? ஜெர்மனி. ஜெர்மன் போயிட்டார் ஏடிஜிபி அருண். இப்போ உடனடியாக ரேத்து வந்துட்டார் பாத்தீங்களா, ஆஜராகணும் ஆஜராகணும். அப்போ ஏடிஜிபியை மீறி ஒரு சக்தி இருக்கு சவுக்குக்கு, இந்த அரசை மீறி ஒரு சக்தி இருக்கு சவுக்குக்கு. ஏன் பிஜேபி வந்து திமுகவை அடிக்கிறதுக்கு, திமுகவை வெளுப்பதற்கு, திமுகவை அம்பலப்படுத்துவதற்கு சவுக்கை பாராட்டி சீராட்டி நீங்க ஆர்லிக்ஸ் பூஸ்ட் எல்லாம் கொடுத்து முஷ்டியா வச்சிருப்பான். அதனால சவுக்கு
பிஜேபியினுடைய அறிவிக்கப்படாத செய்தி தொடர்பாளராக மாறியிருக்காரு. அடுத்து இன்னொரு பாரிதாஸ், இன்னொரு பாண்டே, இன்னொரு பாண்டே, இந்த பட்டியலில் சவுக்கும் இணைந்து கொள்கிறார். அவங்களுக்கு தேவை. ஓகே சார். சார், சவுக்கு சங்கர் அவருடைய வழக்கை பற்றி பல முக்கிய தகவல்களை பகிர்ந்து கொண்டீங்க, ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.